யாழ் மாநகர சபையின் மேயராக தமிழரசுக் கட்சி உறுப்பினர் இம்மானுவேல் ஆர்னோல்ட் இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு 16 ஆசனங்களும், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு 13 ஆசனங்களும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 10 ஆசனங்களும், ஐக்கிய தேசிய கட்சிக்கு 3 ஆசனங்களும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 2 ஆசனங்களும், தமிழர் விடுதலை கூட்டணிக்கு 1 ஆசனமும் கிடைத்திருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள சுதர்ஷி விஜயகாந்த் என்பவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 44 உறுப்பினர்களும் இன்றைய முதலாவது அமர்வில் கலந்து கொண்டிருந்தனர். புதிய மேயரை தெரிவு செய்யுமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன் கூறியபொழுது, இலங்கை தமிழரசுக் கட்சியின் இம்மானுவேல் ஆனல்டையும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிமண்ணனையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முடியப்பு ரொமிடியாசையும் மேயர் வேட்பாளர்களாக முன்மொழிந்தனர். இதன்போது புதிய மேயரை தெரிவு செய்வதற்கு பகிரங்க வாக்கெடுப்பு நடாத்துமாறு தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் 3 உறுப்பினர்கள் உள்ளிட்ட 19 பேர் கோரிக்கை விடுத்தனர். ஏனைய 25 உறுப்பினர்கள் இரகசிய வாக்கெடுப்பை கோரிய நிலையில் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் பிரகாரம் இம்மானுவேல் ஆனல்டுக்கு 18 வாக்குகளும், விஸ்வலிங்கம் மணிமண்ணன் மற்றும் முடியப்பு ரெமிடியாஸ் ஆகியோருக்கு தலா 13 வாக்குகளும் கிடைத்தன. இதற்கமைய பெரும்பான்மை வாக்குகளை எந்த உறுப்பினர்களும் பெற்றுக் கொள்ளவில்லை. சமமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட 2 உறுப்பினர்களுக்கும் இடையே திருவிழச்சீட்டு மூலம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினால் பிறவிக்கப்பட்ட விஸ்வலிங்க மணிமண்ணன் நீக்கப்பட்டு மீண்டும் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எவ்வாறாயினும் இதன்போது இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ரெமிடியாஸ் போட்டியிலிருந்து விலகியதால் இம்மானுவேல் ஆனல் மேயராக தெரிவு செய்யப்பட்டார். தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரான துரைராசா ஈசன் மாநகர சபையின் பிரதி மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.